بسم الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி, இனிவரும் காலப்பகுதிகள் எல்லாம் நிச்சயமாக உலகம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய மோசமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய உலகின் நிலை என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் பரவி முஸ்லிம் பெரும்பான்மை மக்களாக அந்த பிரதேசங்கள் மாறி இஸ்லாமிய நாடுகளாக மாறினவோ அவைகளையெல்லாம் இலக்கு வைத்து காரணித்துவம் செய்தார்கள், அவைகளையெல்லாம் ஆக்கிரமித்தார்கள். ஆக்கிரமித்து முஸ்லிம்கள் திரும்பி இந்த இடத்திலே என்ன செய்யக்கூடாது, தலை தூக்கக்கூடாது, முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள அச்சப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் அல்லது அந்த ஆட்சிக்கு திருப்பி வேரூன்றக்கூடியவர்கள், அதற்கு தண்ணீர் ஊற்றக்கூடியவர்கள் யாரும் இந்த பிரதேசத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று காலனித்துவம் செய்யக்கூடியவர்கள் எப்படி ஒரு நாட்டுடைய வளத்தை சுரண்டுவதற்காக காலனித்துவம் செய்தார்களோ, தங்களது ஆட்சியுடைய அந்த வளத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக காரணித்துவம் செய்தார்களோ, அதே போன்று தமது ஆட்சிக்கு எதிராக கண்ட இஸ்லாமிய சமுதாயத்தை திருப்பி எழுப்பக்கூடாது என்பதற்காகவும் என்ன செய்தார்கள், காலனித்துவம் செய்தார்கள். அப்படி காலனித்துவம் செய்து முஸ்லிம் நாடுகளை இலக்கு வைத்து காலனித்துவம் செய்து பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் சமூகத்துக்கே இவைகள் முஸ்லிம் நாடுகளா என்று தெரியாத அளவில், அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு இவைகள் முஸ்லிம் நாடுகளா என்று தெரியாத அளவில் அடையாளங்களை எல்லாம் மாற்றி வரலாறுகளை எல்லாம் மாற்றி அதற்கென எந்த ஒரு பெருமாணமும் இல்லாமலாக்கி அவைகளை துவம்சம் செய்துவிட்ட ஒரு காலனித்துவம் ஒரு காலத்திலே இருந்தது. இன்று முஸ்லிம் நாடுகள் என்று நாம் அறியப்பட்ட நாடுகள், அதாவது முஸ்லிம் நாடு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்கின்ற நாடுகள் ஒரு புறம், இவைகளெல்லாம் முஸ்லிம் நாடுகளாக இருந்தன இப்பொழுது இல்லை என்பது இன்னொரு புறம். இவைகளெல்லாம் முஸ்லிம் நாடுகளாக இருந்தன, இன்று இவைகளெல்லாம் முஸ்லிம் நாடுகளாக இல்லை என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டியலிலே ஆச்சரியம் மிக்க நாடுகள் எல்லாம் என்ன செய்யும், நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் வந்து சேரும் என்கின்ற அளவில் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலனித்துவம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று என்ன தெரியுமா, முஸ்லிம் நாடுகளாக ஏற்கனவே இருந்தவைகள் என்கின்ற இடங்களை எல்லாம் தாண்டி எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி திருப்பி வர வாய்ப்பு இருக்கிறது, இஸ்லாமிய அதாவது முஸ்லிம்களுடைய எழுச்சி வர வாய்ப்பு இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பற்று இஸ்லாமிய ஆட்சி வந்ததோ இல்லையோ, முஸ்லிம்களுடைய பற்று இந்த ஆட்சியை கொண்டு வரக்கூடிய சூழல் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் இலக்கு வைத்து தெளிவாக அறிந்து அதற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் மீடியா மூலமாக ஆரம்பமாக எடுப்பார்கள், அதற்கு பின்னால் அரசியல் ரீதியாக எடுப்பார்கள், முடியாதுவிட்டால் அந்த நாட்டின் மீது ஒரு குற்றச்சாட்டு போட்டு என்ன செய்வார்கள், அதை தாக்கக்கூடிய அமைப்பில் சர்வதேச ரீதியான சில முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய அமைப்பில் மாற்றி விடுவார்கள். அந்த நிலையில் இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஆப்கானிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு, இந்த நாட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்றால் உலகியல் ரீதியாக பெரிய பொருளாதார வளமிக்க ஒரு நாடு அல்ல, பெரிய அதாவது நவீன கால சமுதாயத்தோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு அட்வான்ஸான மக்கள் வாழக்கூடிய விஞ்ஞானிகள் வாழக்கூடிய ஒரு பெரிய நாடு அல்ல. இன்னும் சொல்ல போனால் காலனித்துவவாதிகளே பெரும் கணக்கெடுக்காத பிரதேசங்களில் ஒன்றுதான் ஆப்கானிஸ்தான். ஆனால் அந்த ஆப்கானிஸ்தானிலே சிறந்த ஒரு ஆட்சி இல்லாமலாக்கி பொம்மை ஆட்சியை கொண்டு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு என்ன இருந்தது, ஏன் ஆப்கானிஸ்தான் என்கின்ற நாடு அமெரிக்காவை அப்படி அழித்து ஒழித்து விடும் என்ற இலக்கியில் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஒரு இடம் வேறு ஒன்றினால் இஸ்லாம் என்பது என்ன செய்யும், விருட்சம் போன்ற அவசரமாக வளர்ந்துவிடும்.
அதிலே மக்கள் இணையக்கூடிய மக்கள் சர்வதேச உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் உலக முஸ்லிம்களில் உள்ள எந்தெந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி பட்டுள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எல்லைகளை கடந்து நாடுகளை கடந்து எப்படியோ அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பாலும் காண முடியாது, பௌத்த உலகத்தில் அப்படி காண முடியாது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்வீர்கள், அப்படி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு உருவாகக் கூடாது என்பதை நாம் நினைக்கின்ற திட்டத்தின் அடிப்படையில், நாம் கணக்கே எடுக்க முடியாத அளவிலான திட்டத்தின் அடிப்படையில் காய் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எவைகளெல்லாம் அழகாக நாம் ஒன்றுபட முடியுமோ, எவைகளெல்லாம் அழகாக நாம் இணைய முடியுமோ, எவைகளெல்லாம் இணைவது கொள்கைக்கு பாதிப்பு இல்லையோ, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். சுயநலங்களுக்காக, உலக லாபங்களுக்காக, பதவிகளுக்காக, போட்டிக்காக, தனது பலத்தை, தனது இருப்பை, தனது அந்தஸ்தை நிரூபித்துக் கொள்வதற்காக, தனது அதாவது பணபலத்தை நிரூபித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு பிளவுகளை வேண்டுமென்றே மரபாக்கம் செய்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரிசையில் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நாடுகள் என்ன, ஒன்று சிஏஆர், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், மத்திய அமெரிக்கா. அதிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமை நாம் அன்றாடமாக என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பெரிய கவலையோடும், இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய ஆழ்ந்த உணர்வோடும் தேடி சிஏஆர் எங்கே இருக்கிறது, அந்த நாட்டிலே எவ்வளவு வேதனை, அந்த நாட்டுடைய வரலாறு என்ன, அந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை பார்க்கிறோமா, ஏதோ பேஸ்புக்கை திறந்தால் நோலில் முதலாவதாக அது வருகிறது என்பதால் பார்க்கிறோம். இதான் முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலையை நான் சொல்கிறேன். எல்லாம் நாம் சிஏஆரை பற்றி தெரிந்து காவலோடு அப்படியெல்லாம் பார்க்கவில்லை. பேஸ்புக்கை திறக்கிற நேரத்தில் எது முதலாவதாக வருமோ அந்த நியூஸ் நம்மளுக்கு முக்கியம். அது வந்து எந்த நாடு அடிபட்டு கண்ணீர் வடிச்சாலும் நம்ம கண்ணீர் வடிப்போம். முஸ்லிம் சமுதாயம் என்பதற்கான ஒரு வேதனை அல்ல, முஸ்லிம் சமுதாயம் என்பதற்கான ஒரு பற்று அல்ல, முஸ்லிம் சமுதாயம் என்பதற்காக பிரார்த்தனை அல்ல. சுனாமியில் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணீர் வரும் மனித அபிமானம். முஸ்லிம் நாடு என்கின்ற அடிப்படையில் ஒரு உறவு வருமே, முஸ்லிம் நாடு முஸ்லிம் மக்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு வேதனை வருமே, அதை இந்த சமுதாயத்திலே என்ன செய்யவில்லை, நாம் காண முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரதேசம் இருக்கிறது ஒரு காலத்தில் அழகான ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு நாடு சிஏஆர். ஒரு காலத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடு, அந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்துக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது இல்லை என்கின்ற ஆய்வுகள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அது இஸ்லாமிய நாடு, உலகத்தின் பார்வையில் அது இஸ்லாமிய நாடு, அது ஒரு முஸ்லிம் நாடு, அப்படியாக இருந்த ஒரு இடம் அது. அன்புள்ள சகோதரர்களே, அங்கே பல எண்ணிக்கையான முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அந்த சிஏஆருடைய இயல்பான தன்மை என்னவென்றால், கோத்திரங்களாக வாழக்கூடிய மக்கள் அவர்கள், கோத்திர குலங்களாக வாழக்கூடிய மக்கள். அங்கே கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட குலங்கள் கோத்திரங்கள் இருக்கின்றன, 80 மேற்பட்ட குலங்கள் கோத்திரங்கள் இருக்கின்றன. இத்தனைக்கும் அவர்கள் மொத்தமே 50 லட்சம் தான் மொத்தமே அவர்களுடைய கணக்கு எல்லாம், அதாவது நாட்டுடைய கணக்கே என்ன, 50 லட்சம் தான். இந்த 50 லட்சத்தில் இன்று குறிப்பாக தலைநகரில் பாங்கி என்கின்ற அந்த தலைநகரில் 11 பள்ளிகள் இருக்கின்றன. அதிகமான முஸ்லிம்கள் அங்கேதான் வாழ்கிறார்கள். மார்க்க அறிவு என்றால் ஆரம்ப நிலையை தாண்டாது அவர்களுக்கு, மார்க்க அறிவு என்பது அந்த ஆரம்ப நிலையை தாண்டாது. ஆனால் உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்திற்கான உதவிகள், சர்வதேச ரீதியாக பிரச்சனை எதுங்கெல்லாம் ஹைலைட் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் போகின்ற அளவில் இந்த நாடுகளை செய்யலே போகவில்லை, போகிறது போகாமலாம் இல்லை, ஆனாலும் சொல்லத்தக்க அளவில் என்ன செய்யவில்லை, போகவில்லை. இப்பொழுது இந்த இடத்திலே ஏன் இந்த பிரச்சனை என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், நிச்சயமாக இதன் பின்புலத்தில் பிரான்ஸ் இருக்கிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த நாட்டை காலனித்துவம் செய்தனால் அந்த பிரான்ஸ், இந்த நாட்டுடைய பிரதானமான மொழிகளில் இந்த மொழியும் உண்டு. இப்ப கோத்திர வரியை தூண்டிவிட்டு, இது வந்து மார்க்க ரீதியாக தூண்டிவிடப்படவில்லை, கோத்திர வரியை தூண்டிவிட்டு, அதாவது ஒரு சமுதாயம் இஸ்லாத்துல இருக்குமா இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட கோத்திரம் என்கிற அடிப்படையில் என்ன செய்வார்கள், இஸ்லாத்துல இணைந்திருப்பார்கள், தூண்டிவிட்டு முஸ்லீம்கள் இலக்கு வைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். இலக்கு வைக்கப்பட்டு
ஒரு குடும்பமாக போகின்றவர்களை இவர்கள் முஸ்லிம்கள் என்று தெரிந்தால் அந்த இடத்திலேயே நிறுத்தி கொலை செய்வதல்ல, அடித்து கொலை செய்யப்படுகிறார். அடித்து கொலை செய்து அவர்களுக்கு தீமூட்டி அவர்களை எரித்து அவர்களை சாம்பலாக்கி அவர்களை இலக்கு வைத்து செயல்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமுதாயம் பார்த்து கொண்டு இருக்க அடிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை செய்வது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நாட்டுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ அணியினை செய்கிறது இராணுவம். அந்த ஆடைகளோடு நீங்கள் காணுவீர்கள், நாட்டுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ அணிதான் இதை செய்கிறது. அதாவது இராணுவ ஆணைகளோடு அவர்கள் அரசாங்கத்தால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தான் இதை என்ன செய்கிறார்கள், இந்த வேலையை நடத்தி வருகிறார். இப்பொழுதுள்ள அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பணி. இந்த அணி என்ன செய்கிறது, அதாவது இராணுவ வீரர்கள், அவர் நாட்டுடைய இராணுவ வீரர்கள் நினைக்கிற அந்த சீருடைய காணுகின்றவர்கள், அவர்கள் ஒரு காலத்தில் நாட்டுடைய பாதுகாப்புக்காக உபரியாக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இலக்கு வைத்து சில பொதுமக்களும் அதில் ஈடுபடுகிறார்கள், இவர்களும் ஈடுபடுகிறார்கள், இலக்கு வைத்து அடித்துக் கொள்வது, அதாவது அது மீடியாவில் அது ஹைலைட் பண்ணுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அதை பிடிக்கிறது என்ன செய்யறாங்க இல்லை என்று சொன்னால், இவ்வளவு பெரியவர்கள் அதை சேர்ந்து அடிக்கணுமா இல்லையா, நம்மளை காட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் ஹைலைட் பண்ணுவதை என்ன செய்கிறார்கள், அனுமதிக்கின்ற அமைப்பில். அப்பதான் என்ன செய்யும், திருப்பி யார் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி நிலைமையை சிந்திக்க கூடாது என்பதற்காக முஸ்லிம்களை இலக்கு வைத்து பள்ளிகளை உடைத்து முழுமையான அநியாயங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இதற்கு நீங்கள் தாண்டி பார்த்து என்று சொன்னால், இவர்கள் அகதிகளாக போய் அதிகமாக எங்கே தஷாதி என்கின்ற வடபகுதியிலே உள்ள நாட்டிலே இணைந்திருக்கிறார்கள். இங்கே சூடான போய் செய்யறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வதற்கு பயம். உரிமை என்ன பிரச்சனை தெரியுமா, பொருளாதார பிரச்சனை அல்ல, அதே போன்ற என்ன இந்த இது போன்ற கல்வி பிரச்சனை அல்ல, என்ன பிரச்சனை, இருப்பு. அவர்களது நாடு அவர்களது நாட்டிலே இருக்க முடியாத ஒரு பிரச்சனை அந்த சமுதாயம் என்ன செய்கிறது, சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றில் எப்படியே நீங்கள் பின்திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவில் மிக முக்கியமான பகுதிகளை எல்லாம் சேர்த்து அந்த பிரதேசத்தையும் சேர்த்து ஆண்ட ஒரு நாடு முஸ்லிம் நாடு, எதே இந்த சிஏஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இவ்வளவு கொடுமைகளை நம்ம அந்த நாட்டில் பார்க்கிறோம். சரி, உலக முஸ்லிம்கள் எல்லாம் கொதித்தெழுத்து ஏதாவது செய்கிறார்கள் என்று பார்த்தால், இதுவரைக்கும் சிஏஆர் சம்பந்தமாக வாய் திறந்த ஒரு நாடு அல்லது ஒரு உதவி செய்த ஒரு நாடு என்று சொல்வதாக இருந்தால் துருக்கியை சொல்லலாம். மற்றபடி சர்வதேச ரீதியாக இது சம்பந்தமாக சர்வதேச உலகில் எந்த பேச்சும் என்ன செய்யவில்லை, யாரும் எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை பற்றி எப்படி அந்நிய சமுதாயம் விளங்கி வைத்திருப்பார்கள், யாரு மேலிடத்திலே உள்ளவர்கள் சமுதாய ரீதியாக இந்த மாதிரி இலக்கான வேலை செய்கின்றவர்கள், அவர்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால என்ன நடக்கும், இதற்கு பின்னால என்ன நடக்கும், முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இதற்கு குரல் கொடுக்குமா, அட்லீஸ்ட் பலமிக்க நாடுகள் என்று கருதப்படக்கூடியவர்கள் குரல் கொடுப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுகின்றான் சிஆருடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இவ்வளவு வேதனையான நிகழ்வுகள் அந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன, இருப்புக்கு ஒரு வேதனையான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அட்லீஸ்ட் எமது பிரார்த்தனைகளாவது பங்கு கொண்டோமா, வேதனைகளை கண்ணீர் துளிகளை நாம் பங்கு கொண்டோமா, அதற்கு தர்மம் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் யோசித்தோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் அந்த நாட்டுடைய வரலாறை தனியாகவே பேசலாம், ஆனால் உணர்வுகளுக்காக சொல்கிறேன். காரணம், இஸ்லாமிய நாடு பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் என்று பட்டியல் நிறையவே நீண்டு கொண்டு போகிறேன். அடுத்த வரிசையில் எது இணைந்து கொள்கிறது, இன்றைக்கு நிறைய பேர் உக்ரைனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் இலக்கு வைக்கப்படுவதே முஸ்லிம்களுக்காக, உக்ரைன் இலக்கு வைக்கப்படும் ரஷ்யாவால் உக்ரைன் இலக்கு வைக்கப்படுவதே முஸ்லிம்களுக்காக. காரணம், ரஷ்யாவை ஆண்ட ஒரு முஸ்லிம் பிரதேசம் உக்ரைனில் இருக்கிறது, ரஷ்யாவை ஆண்ட ஒரு முஸ்லிம் பிரதேசம் உக்ரைனில் இருக்கிறது. என்ன பிரதேசம், கிரைமியா. அன்புள்ள சகோதரர்களே, அந்த கிரைமியாவில் தான் இப்பொழுது இராணுவம் என்ன செய்கிறது, அதாவது இடம் பிடித்து நிற்கிறது, நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிரைமியா என்பது அரபில புறம் என்று அழைக்கப்பட்ட ஒரு வரலாற்று காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் நாடு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாத்தாரியர்களுடைய ஆட்சி காலம் இருக்கிறது, அதாவது ஹிஜ்ரி 10-11களில், அந்த ஆட்சி காலங்களெல்லாம் இந்த மாதிரி கிழக்கு பிரதேசத்தை அதே போல தலைநகர் வரைக்கும் வந்தார்களே அந்த தாத்தாரிகள், அதே கால பகுதியில் இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த புறம் என்கின்ற பகுதியையும் ஆட்சி செய்தார்கள். கிரைமியா ஆட்சி செய்து ரஷ்யாவுடைய மொஸ்கோ வரைக்கும் அவருடைய ஆட்சி விரிந்திருந்தது. ரஷ்யாவுடைய மொஸ்கோ வரைக்கும் அவருடைய ஆட்சி என்ன செய்தது, விரிந்திருந்தது. ரஷ்யா ஆளப்பட்டது, உக்ரைன் ஆளப்பட்டது, அந்த லெவலில் இருந்த ஒரு நாடு.
பின்னர் எப்படியோ இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் ஏற்பட்ட அந்த கிலாபத்து முரண்பாடுகள், சிற்றரசுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த மக்களை திருப்பி எழுப்ப விடக்கூடாது என்பதற்காக அந்த கிரைமியாவிலே எப்பொழுது முஸ்லிம்களுடைய விகிதாசாரம் தெரியுமா? கிரைமியாவிலே அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள உக்ரைனில் நீங்கள் பார்க்கலாம், 20 லட்சம் மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். உக்ரைனுடைய ஒரு பிரதேசம் தான் இந்த கிரைமியா, உக்ரைனுடைய ஒரு பிரதேசம், ஆனாலும் அது தனி நாடு போன்று இயங்குகிறது. உக்ரைனுக்கு கீழே இருந்தாலும் கூட தனியாட்சியிலே என்ன செய்கிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுடைய பலத்துக்கு பின்னால், வீர வரலாற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தாத்தாரிய முஸ்லிம்கள். தாத்தாரிய முஸ்லிம்கள் இன்னும் அவர்கள் தாத்தாரியமாகவே அழைக்கப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது இஸ்லாமிய ஆட்சி நடந்த இந்த பிரதேசம் உலகினுடைய ஒரு முக்கியமான மத்திய பகுதியை ஆண்ட ஒரு பிரதேசம் ரஷ்யாவால் இலக்கு வைக்கப்பட்டு அந்த அதாவது இந்த கிழக்கு ஐரோப்பாவுக்கும் ரஷ்யர்களுக்கும் இடையே நடந்த அந்த யுத்தத்திலே இந்த கிரைமியா என்கின்ற பகுதி இலக்கு வைக்கப்பட்டு எப்படியோ அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்ட பின்னால் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த நாட்டு திரும்பி எழுப்பக்கூடாது, முஸ்லிம்கள் இதில் என்ன செய்யக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது என்பதை இலக்கு வைத்துத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை பாருங்கள். அந்த நாட்டில் 50 லட்சம் கிரைமியாவில் 50 லட்சம் முஸ்லிம்கள் இருந்தார்கள், 2 லட்சம் இருக்கிறார்கள், 50 லட்சம் முஸ்லிம்கள் இருந்தார்கள். 50 லட்சம் முஸ்லிம்களில் 3.5 லட்சம் பேர்களை கொன்றொழித்தார்கள். சுபஹானல்லாஹ், 3.5 லட்சம் பேர்களை கொன்று ஒழித்து அடுத்ததாக என்ன செய்தார்கள் தெரியுமா? நிறைய முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார்கள், நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தப்பட்டவர்கள் அங்களை அதாவது துர்கிஸ்தான் பகுதியில் உள்ள உஸ்பெகிஸ்தான், துர்க்மானிஸ்தான் போன்ற இடங்களுக்கு, உக்ரைன் போன்ற பகுதிகளுக்கு, இன்னும் உள்ள எத்தனையோ பகுதிகளுக்கெல்லாம் திரும்பி சென்றார்கள். அப்படி போகின்ற வழியில் பசியின் காரணமாக, உதவிகளின்மையில், பட்டினியின் காரணமாக எத்தனையோ பேர் இறந்தார்கள். கிட்டத்தட்ட 1000 சுற்றம் பள்ளிகள் கிரைமியாவில் அடித்து உடைக்கப்பட்டது. எத்தனை பள்ளிகள்? 1000 சுற்றம் பள்ளிகள் அடித்து உடைக்கப்பட்டன. அப்படியெல்லாம் இல்லாமலாக்கி 2 லட்சத்துக்கு குறைத்தார்கள். எத்தனை பேரை? 50 லட்சம் பேர். அப்படி குறைந்த பின்னால் அதற்கு பின்னால போராட்டத்திற்கு பின்னால உக்ரைனுக்கு கீழ் அந்த கிரைமியா இணைந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டு 90 சுற்றங்களில் தான் அவைகள் விடுதலையான. அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லிம்களாக அங்கங்க இருந்து தமது அதாவது தமது சுய பிரதேசம் என்பதனால திருப்பி என்ன செய்தார்கள், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுகிறது, ஒரு நாடகம் ஆடுகிறன. எப்படி அவர்களுக்கு இந்த கிரைமியாவை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எந்த கவனமும் கிடையாது, ரஷ்யாவுக்கு பெரிய இலக்கு இருக்கிறது, அமெரிக்காவுக்கு பெரிய கவனம் எல்லாம் கிடையாது, கொண்டு வந்து வைக்கிறார்கள். அங்கே ரஷ்யர்கள் இன்று இன ரீதியாக எடுத்துக்கொண்டிருக்கிறது சொன்னால், ரஷ்யர்கள் பெரும்பாலும் 60% 65% ரஷ்யர்கள் இருக்கிறார்கள், உக்ரைனியர் என்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கொஞ்சம் சதவீதமானவர்கள் தான் யாரு, காத்தாரிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிரைமியாவை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் எல்லோரை விட மிக போராடக்கூடியவர்கள் யார், அவர்கள் தான். காரணம், ரஷ்யர்களுக்கு பிரச்சனை கிடையாது, ரஷ்யர்களுக்கு பிரச்சனை கிடையாது, உக்ரைனியர்களுக்கும் தாத்தாரியர்களுக்கும் தான் அந்த பிரச்சனை உண்டு. அதனால அங்குள்ள சகோதரர்களே, இப்பொழுது அங்கே கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, பார்லிமெண்ட்ல வந்து ஒரு தேர்வு நடந்ததுனால நான் ரஷ்யாவில் இணைந்து கொள்ள அந்த நாடு விருப்பம் தெரிவித்த, அந்த பிரதேசம் விருப்பம் தெரிவித்ததுனால உக்ரைனிலிருந்து விலகி கொள்ள விருப்பம் தெரிவித்தார்கள் என்ற பெயரில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள். அங்குள்ள சகோதரர்களே, விருப்பம் தெரிவிக்க தான் போறாங்க, 60% யாரு, ரஷ்யர்கள். அந்த பேரில் எனக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தாத்தாரிய முஸ்லிம் சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு உக்ரைனிய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுகிறது, இது வந்து நடக்கணும் என்று சப்போர்ட் பண்ணுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, 16 அல்லது 17ஆம் தேதி ஒரு இலெக்ஷன் வைத்திருக்கிறார்கள். அந்த இலெக்ஷனில் பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு சார்பாக தான் என்ன செய்ய முடியும், அதை எதிர்த்து முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஒன் சைடாக நடக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், இதுவரைக்கும் ஒரு சில போராளிகள் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டிலே எந்த விதமான தீவிரவாத விமர்சனங்கள் அவர்கள் செய்ய முடியாத நிலையில் அந்த நாட்டை இலக்ஷனின் என்ற பெயரில் இவர்கள் இப்படி காலனித்துவப்படுத்துகிறார்கள் சொன்னால், அநியாயப்படுத்துகிறார்கள் சொன்னால், எந்தவித கொடுமையை பகிரங்கமாக தைரியமாக செய்வதற்கு இவர்கள் துணிவாக இருக்கிறார்கள். காரணம், தட்டி கேட்கின்ற நிலையில் நாம் இல்லை, தட்டி கேட்கின்ற நிலையில் நாம் இல்லை. எம்மது முடிந்த நிலைமை என்ன, பயான் பண்ணி இதற்கான தீர்வு என்ன கேட்டால், நாங்கள் மேக்சிமம் எதை எங்களால் சொல்ல முடிகிறது, அதான் சொல்ல நான் என்ன, பிரார்த்திப்போம், துவா கேட்போம்,
அதுதான் நம்மளால சொல்ல முடிந்த லெவலில் நம்ம இருக்கிறோம். வேற அது நமக்கு குறையல, வேணும்னு சொல்லுகின்ற அம்சம் அல்ல. அந்த லெவலில் தான் நம்ம இருந்து கொண்டு வச்சுருவோம். அல்லாஹ் தஆலா நாடியவர்களை தவிர, அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அவர்களுக்கு சில வழிகளை காட்டி போராளிகளாக மாறியிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் இந்த இடத்துல இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அது ஒரு குரம் என்கின்ற அந்த பிரதேசம் முஸ்லிம் நாடாக இருந்தது என்றோ, ரஷ்யாவையே ஆண்டது என்றோ, இந்த கிரைமியா என்பது அப்படி ஆண்டது என்றோ, எங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை சதவீதமானவர்களுக்கு தெரிந்திருக்கும்? அதுதான் நம்ம உள்ள கவலை. உக்ரைன் பிரச்சனை என்றது ரஷ்யாவுக்கு அது எங்கேயோ ஒரு பிரச்சனை என்பது போன்ற நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 90% இடங்கள் பெரும்பந்த மாதிரியான வல்லரசுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எங்கேயாவது பிரச்சனை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அது ஒன்றில் முஸ்லிம் நாடாக இருக்கும் அல்லது இருந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பின்புலத்தில் தான் இந்த அத்தனை கொடுமைகள் என்ன செய்கின்றன, நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொடுமை ஆரம்பிக்கவில்லை, ஆனால் ஆரம்பிப்பார்கள், ஆனால் ஆரம்பிப்பார்கள் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய இன்றைய நிலை, இஸ்லாமிய சமுதாயத்தின் இந்த கவலைக்கிடமான நிலை, நாம் பாதுகாப்பு என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நாடுகளுக்கும் வரும், இந்த இடங்களுக்கும் வரும். நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால், உண்மையான பற்றுள்ளவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், எங்கள் மூலம் எழுச்சியை சர்வதேச உலகம் ஹைலைட் பண்ணுகின்ற அளவில் கண்டுகொண்டால், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை என்ன செய்யும் உருவாக நம்மளுக்கு விளங்காது. அது இன்றைக்கான பிரச்சனையாகவும் இருக்கலாம், டிரெக்டான பிரச்சனையாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆனால் அந்தந்த இடங்களுக்கு என்ன செய்யும் வந்தே ஆகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சர்வதேச சமுதாயத்தோடு எம்மால் பெரிய அளவில் தொடர்பு கொள்ள முடியாது விட்டாலும், பெயர் அளவிலாவது ஒரு, அதாவது எழுத்தளவிலாவது ஒரு தொடர்பில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் சமுதாய உணர்வோடு, உடலும் சரியுமே என்கின்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு மனப்பாங்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأما بعد أن الله سبحانه وتعالى الله رب العالمين இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பையும் இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நபித்தோடர்கள் வைத்து ஒரு முன்னுதாரணமாக சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷிட்டா வலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவரோடு இருப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் யார் தெரியுமா? முஹம்மதோடு இருப்பவர்கள், முஹம்மதின் சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷிட்டா வலல் குஃபார், காபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள், காபிர்களோடு கடினம் காட்டுவார்கள், குஃபருக்கு அவர்கள் எதிர்ப்பாளர்களாக இருப்பார்கள், ருஹமா உபைனஹும், தங்களுக்கு மத்தியில் ருஹமாக்களாக, கருணையுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுது அஷிட்டா அலல் குஃபார், அஷிட்டா அலல் குஃபர், குஃபர் மீது கடுமை காட்டுகின்ற தன்மை நாம் இழப்போமோ, அப்பொழுது முஃமின்களின் மீது ரஹமத்து காட்டுகின்ற தன்மை நாம் இழப்போம். முதலாவது அது இருந்தால்தான் அதற்கு எதிரான இந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்யும் உருவாகும். அல்லாஹ்வுதால பாருங்க, எந்த நபி தோழர்களுக்கும், எந்த நபிமார்களுடைய தோழர்களுக்கும் கொடுக்காத ஒரு பாராட்டை முஹம்மதுடைய சமூகம் என்று அல்லாஹ்வுதால சொல்லி காட்டுகிறான். ஆனால் குர்ஆனுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அஸ்ஹாபுகள் இருந்தார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள், அந்த தோழர்களை எல்லாம் அல்லாஹ் பாராட்டியும் இருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பாராட்டிய அளவில் இந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா பாராட்டவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுகரகூ, கடலுக்கு முன்னால இந்த நேரத்தில் மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம். அஸ்ஹாபு மூசா, அஸ்ஹாபு மூசா என்ன சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னான்? அழகாக சொல்கிறான், அவர்கள் சொன்னார்கள் என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், உபதிவத்தை காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் சிறந்தவன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தினர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எப்படி, காவிர்களோடு கடுமையாகவும்,
தங்களுக்கு மத்தியில் கருணையாகவும் அவர்கள் இருப்பார்கள். தராஹும், அவர்களை நீங்கள் காண்பீர்கள். ருக்கான் சுஜ்ஜதை யபுதூன ஃபத்லம் மினல்லாஹி, அவர்களை ருக்கு செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக காண்பார்கள். இந்த மூன்றையும் சேர்த்து பாருங்கள் சகோதரர்களே. காபிர்களோடு கடுமை காட்டுதல், முஃமின்களோடு கருணை காட்டுதல், அவர்களுடைய அடையாளம் என்ன? தொழுகை இபாதத். அவர்களுடைய அடையாளம் என்ன? தொழுகை இபாதத். தராகம் உருக்கான் சுஜ்ஜதண்டா என்ன? அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்க அடிக்கடி எதை காண்பீர்கள்? அவர்களிலே விளங்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபியோடு அவர்கள் வல்லதீனமாக கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அதற்கு அழகான ஒரு தஃப்சீரை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிமே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நடக்கக்கூடிய எல்லா ஜிஹாதிலும் நானும் போக நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு யுத்தங்களிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். எல்லா யுத்தங்களையும் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளல, எல்லா யுத்தங்களையும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் இவர்கள் யாரும் மதீனாவில் இருக்க மாட்டார்கள். ஏன்? நான் போகிறேன் என்பதற்காக என்னோடு வந்து விடுவார்கள். நபிகளால் யுத்தத்துக்கு போனார்கள், மதீனால யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். நபிகளால் போகிறார்கள் என்பதற்காக என்னோடு வந்து விடுவார்கள். அப்படி வந்தால் அவர்களை நான் அழைத்து செல்லலாமா என்று பார்த்தால் அவர்களை பொருட்படுத்துகின்ற அளவில் இந்த பைத்துல் மாலுடைய செலவும் இல்லை. இந்த பைத்துல் மாலுடைய செலவும் இல்லை. நபியோடு இருப்பவர்கள் காபிரோடு கடுமையாகவும் தங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருணையாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சித்தா குஃபரின் மீது காட்டக்கூடிய கடும் தன்மை முஃமின்களுக்கு மத்தியில் ருஹமா உபைனம், திருப்பி உச்சரித்து பாருங்கள் பலமுறை, தங்களுக்கு மத்தியில் கருணையாக இருப்பார்கள். 160 கோடி முஸ்லிம்களும் தங்களுக்கு மத்தியில் கருணையாக இருக்கிறார். ஒரே கொள்கை விடுங்கள், அடுத்த கொள்கையில் உள்ளவர்கள் மீது கருணையோட பிரச்சாரம் நடக்கிறது, அவன் மாற வேண்டும் என்கின்ற சகோதர வாஞ்சையோட பிரச்சாரம் நடக்கிறது என்று பார்த்தால் 60-70% பிரச்சாரங்கள் அப்படி அல்ல. ஒரு 30% பிரச்சாரங்கள் கருணையை தாங்கிய ஒரு பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வன்முறை பிரச்சாரங்கள் கொண்டுதான் என்ன செய்கின்றன, நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கருணை என்பது தவறு செய்கின்ற ஒரு மூமின் மீதும் இருக்க வேண்டும், நல்ல மூமின்கள் மீது இருக்க வேண்டும். அதை இந்த சமுதாயம் இழந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தூர சிந்தனையோடு இதை யோசிக்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இஹ்வானி, ரஹிமல்லாஹு இஹ்வானி, ரஹிமல்லாஹு இஹ்வானி. அல்லாஹு தஆலா என் சகோதரர்களுக்கு ரஹமத்து செய்வானாக, என் சகோதரர்களுக்கு ரஹமத்து செய்வானாக, என் சகோதரர்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று 3 முறை கேட்டார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள், அலஸ்னா இஹ்வானக, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலுல்லாஹ், அலஸ்னா இஹ்வானக, நாங்கள் உங்களது சகோதரர் இல்லையா, உங்களது சகோதரர்கள் தானே நாங்கள், அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், நீங்கள் எனது தோழர்கள். இஹ்வான் என்றால் யார் தெரியும், என்ன சகோதரர்கள் யார் தெரியுமா, இஹ்வானி அல்லதீன லம் யரௌனி ஆமனூ பி வலம் யரௌனி கத், என்னை காணாமல் என்னை ஈமான் கொண்டவர்கள், என்னை காணாமல் என்னை ஈமான் கொண்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிந்தி வரக்கூடிய சமுதாயத்துக்கு ரஹமத்து செய்வானாக என்பதை எப்படி யோசிக்கிறார்கள் பாருங்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஷத்தன் நாசி ஹுப்பன் லி மின் உம்மத்தி, எனது உம்மத்திலேயே என்னையும் மிகவும் விரும்பக்கூடியவர்கள் யார் தெரியுமா, என்னை காணாமல் தன் குடும்பத்தோடும் தன் சொத்துக்களோடும் என்னோடு வந்து இணைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே அவர்கள் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத் மரணித்து விட்ட உம்மத்தோடு ஒரு கருணையோடும், வரக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு கருணை உணர்வோடும் இணைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் சகோதரர்களே. இன்னும் பிறக்கவே இல்லை, அவர்களை பற்றி ஒரு கருணை, இறந்து போய்விட்டார்கள் அந்த சமுதாயத்தை பற்றி ஒரு கருணை, அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உம்மத்து இந்த சகோதரர்களே. ஆனால் நிலைமை அப்படியா இருக்கிறது, வாழ்கின்றவர்கள் அப்படியா இருக்கிறோம். பலஸ்தீனை பற்றி உள்ள கவலை, கிரைமியாவை பற்றி உள்ள கவலை, சிஏஆரை பற்றி உள்ள கவலை, ஆப்கானிஸ்தானை பற்றி உள்ள கவலை, காஷ்மீரை பற்றி உள்ள கவலை, பக்கத்தில் உள்ள முஸ்லித்தை பற்றி வருவதில்லை. பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருப்பா, அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பான், அந்த கவலை இல்லை. அங்கே முஸ்லீம்கள் அல்லல்படுகிறார்கள், இங்கே அல்லல்படுகிறார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், பக்கத்தில் அல்லல்படுகிறார்கள், அவனுக்கு அப்படித்தான் வரணும் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் தூரத்திலே உள்ளவர்களை பற்றி கவலையும், பக்கத்திலே உள்ளவர்கள் பற்றி கவலை இன்மையும் எதை எடுத்து காட்டுகிறது?
அதே நேரத்தில் உறவினர்களாக இருந்தார்கள், இவர்கள் மீது ஏற்படுகின்ற கவலை தூரத்திலே உள்ள அந்த முஸ்லிம்களை பற்றி வருகிறதா? எல்லாம் சுயநலம் என்கின்ற அடிப்படையில் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எங்கே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டித்தந்த அந்த சகோதரமானது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்க வேண்டிய அந்த இறுக்கமான அந்த மனப்பான்மை, கண்ணியமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்த இந்த சமுதாயம், இந்த உம்மத்த சமுதாயத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த, உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம், கண்ணியத்தின் உச்சகட்டத்திலே இருந்த ஒரு சமுதாயம், இன்று அதன் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்ற நிலையில், குழந்தைகள் இறைச்சி துண்டுகளை போல் நெருப்புகளில் வீசப்படுகின்ற நிலையிலும், கரிய தலைவர்கள் எல்லாம் தலைமுடிந்து வாழ்கின்ற நிலைமையிலும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெரும்பான்மை மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், நாம் சுமந்த அந்த தீனுடைய பெருமதி இழந்ததுதான் காரணம் சொல்வார்கள். இந்த சமுதாயத்திலே வளமெல்லாம் இல்லாமல் இல்லை, பலமெல்லாம் இல்லாமல் இல்லை, வேண்டிய அளவுக்கு இருக்கிறது என்பதை கணிப்பின் அழகாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் வானம் அனைக்கும் எழும்ப வேண்டும் என்றால் தீனுக்கு போடப்பட்டிருக்கின்ற கட்டுக்களை உடைத்தால் மாத்திரம்தான் எழும்ப முடியும். இந்த தீனுடன் மூலம் தான் உயர்வை இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை உங்கள் மீது தீனிக்கும், உங்கள் மீது ஏற்பட செல்ல தந்தாகும் அழைக்கும் துள்ள அல்லாஹ் உங்கள் மீது ஒரு இழிவை போடுவான், அந்த இழிவிலிருந்து நீங்கள் விடுதலை பெற மாட்டீர்கள், உங்கள் தீனின் பக்கம் நீங்கள் திரும்புகின்ற வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே தொழுகிறார்கள், தொழுது கொண்டு ஒரு துவா செய்கிறார்கள். கையேந்தி என்ன துவா? ஈசா அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் சமுதாயத்தை பற்றி கேட்ட ஒரு துவாவை ஓதுகிறார்கள். ஈசா அலை இஸ்லாம் தன் சமுதாயத்தை பற்றி கேட்ட ஒரு துவாவை ஓதுகிறார்கள். இருவருமே தன் சமுதாய விடுதலைக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், மன்னிப்புக்காக பிரார்த்திக்கிறார்கள், அந்த துவாவை எல்லாம் ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுது கொண்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த சமுதாயத்துக்கு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ் எனது சமூகம், எனது சமூகம், எனது சமூகம் என்று சொல்லிக்கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனுப்புகிறான். அப்படி அனுப்பி, முஹம்மதே உமக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கேட்க சொன்னான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள்? இன்னா ஸனுதீக ஃபீ உம்மதிக வலா நஸ்ஊக். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு வாக்களிக்க சொன்னான். என்ன வாக்கு? உங்களது உம்மத்து விஷயத்திலே உங்களுக்கு நாம் திருப்தியை தருவோம், உம்மை கவலைப்படுத்த மாட்டோம். உமது உம்மத்து விஷயத்திலே உமக்கு நாம் ஒரு திருப்தியை தருவோம், உம்மை கவலைப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்களித்தார்கள். இதில் நாம் யோசிக்க வேண்டிய உணர்வு என்னதையுமா? அல்லாஹும்ம உம்மதி. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேற எந்த கடமையும் உங்களுக்கு இல்லை என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி சொல்லப்பட்ட அந்த நபி அவர்கள் பட்ட கவலையை பாருங்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்பட்டு விடும். ரப்பே ஹப்லி முல்க லா யம்பகி லி அஹதி மின் பாதி, இதற்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆவை நசீரா பயன்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அஸ்தபியு தஅவதி, எனது துஆவை நான் மறைத்துக் கொண்டேன், நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மனவேதனை, முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்காக மனவேதனைப்படுது, அவர்களுடைய பிரச்சனை நினைத்து கண்ணை வடித்தல், அவர்களுடைய பிரச்சனைகளை நினைத்து மனம் உருகுதல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்த கூலியை தர வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லம் யஹ்சு வலம் யஹதித் நஃப்ஸஹு பில் ஹஸ்பி மா தஆலா ஷஃபத்தின் மின் நிஃபா, யார் யுத்தத்தில் ஈடுபடவில்லையோ, யுத்தத்தை பற்றி மனதளவிலாவது பேசிக்கொள்ளவில்லையோ, நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதே நேரத்தில் வமன் சகலல்லாஹ ஷஹாதத், அல்லாஹ்விடத்தில் யார் ஷஹாதத்தை கேட்டு அந்த எண்ணத்திலே வாழ்கிறார்களோ, அவருக்கு அல்லாஹு தஆலா பல்லகுல்லாஹு மனாஸில ஷுஹதா ஐமா தஆலா ஃபராஸிஹி, அவருடைய ஃபிராஸிலே அவருடைய படுக்கையிலே அவர் மரணித்தாலும் அல்லாஹு தஆலா ஷஹாதத்துடைய அந்த அந்த தன்மை, அந்த தகுதி அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பான். யாரெல்லாம் ஒரு போராளியாக இருக்கவில்லையோ அந்த நேரத்தில், வமன் கலப காஸியன், யாரெல்லாம் அதாவது ஒரு போராளியை பொருட்படுத்தி அவருடைய குடும்பத்தை பொருட்படுத்தி செலவழிக்கிறார்களோ, அவர்களுக்கு போராடிய கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷஹாதத்தையும் அதனது கூலியையும் அடைந்து கொள்ள எங்களுக்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன சகோதரர்களே. சிந்திக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாய
சமுதாயத்தில் என்னால் முடிந்த பங்களிப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முகமதுடைய சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாற்றியது புரிவானாக. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين.